இந்தியாவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் ஒன் டேவ்ல நியூசிலாந்து வீரர் பிரேஸ்வெல் வெளுத்து வாங்கினாரு. நியூசிலாந்து வின் பண்ண வச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு, குறிப்பா அந்த கடைசி ஓவர். அந்த நேரத்துல லார்ட் சர்துல் தாகூர் இந்தியாவை காப்பாத்தி இருக்காரு, ஆனா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது விராட் கோலி தான். இதை நான் சொல்லல, சர்துல் தாகூரே சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, தாகூர் கிட்ட விராட் கோலி என்ன பிளான் கொடுத்தாரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியானது ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த போட்டியில இந்திய அணி 12 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில்லிங் வெற்றியை பதிவு பண்ணாங்க. கில்லோட டபுள் செஞ்சுரி காரணமா இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவுல 8 விக்கெட்டை இழந்து 349 ரன்கள் எடுத்தாங்க. ஆனா நியூசிலாந்து 131 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளே 6 விக்கெட் இழந்துட்டாங்க. இதனால ஒன் சைடா இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சா மைக்கேல் பிரேஸ்வெல் வேற லெவல்ல விளையாண்டாரு. மனுஷன் 6 போருமா அடிச்சு அதிரடியான சதம் அடிச்சாரு. 140 ரன்கள் எடுத்திருக்கும் போது கடைசி ஓவர்ல தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு. இதனால நியூசிலாந்து அணி 337 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி பிரேஸ்வெல் வெறும் 78 பந்துகள்ல 140 ரன்கள் எடுத்தாரு. அதுல 10 சிக்ஸர்களையும் 12 பவுண்டரிகளையும் பறக்க விட்டாரு. பிரேஸ்வெல் ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. கடைசி ஒரு ஓவர்ல நியூசிலாந்தோட வெற்றிக்கு 20 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனா நியூசிலாந்துக்கு கடைசி விக்கெட். இப்படியாப்பட்ட இக்கட்டான சூழல நியூசிலாந்து இருந்தாலும் கூட பிரேஸ்வெல் பயங்கரமான ஃபார்ம்ல இருந்தாரு. கடைசி ஓவரை போட்டது சர்துல் தாகூர். முதல் பாலே அபாரமா சிக்ஸர் அடிச்சாரு பிரேஸ்வெல். இரண்டாவது பால வைடு பாலா போட 5 பந்துகள்ல 13 ரன்கள் மட்டும் தான் தேவைப்பட்டது நியூசிலாந்தோட வெற்றிக்கு. ஆனா சர்துல் தாகூர் செகண்ட் பால ரீபாலா போடும் போது சூப்பரா யாருக்கு அதிகளவு புகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.